வணக்கம், ராம்ஜோ சமையல் அறை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பச்சை மிளகா வச்சு மிளகா பச்சை இப்போ செய்ய போகிறோம். முழுசாக இல்லாமல் இப்படி ரெண்டாக கீறி வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், சோடா உப்பு, பச்சரிசி மாவு, கடலை மாவு. கடலை மாவு நம்ம ஒரு பங்கு எடுத்தோம்னா பச்சரிசி மாவு ஒரு கால் பங்குக்கு கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ மாவை நல்லா கரைச்சிக்கிடுவோம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மாவை கரைச்சிக்கிடுவோம். பெருங்காயத்தூள் போட்டுக்கிடுவோம். பெருங்காயத்தூள் தான் பச்சிக்கு வந்து நல்லா வாசம் கொடுக்கும். கொஞ்சமாக சோடா உப்பு போட்டுக்கிடுவோம். இது போட்டாதே பஜ்ஜி வந்து நல்லா புசு புசுன்னு வரும். மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். எவ்வளோ காரம் வேணுமோ போட்டாச்சு. இப்போ உப்பு போட்டுக்கிடுவோம். மாவை கரைச்சிட்டு நம்ம தொட்டு பார்த்தா தெரியும் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்காது. இப்போ பச்சரிசி மாவு போட்டுக்கிடுவோம். இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிடுவோம். தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு மாவை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கிடுவோம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதில் மிளகாயை வந்து ஒன்று ஒன்றா போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இப்போ உப்பு உரப்பு எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிடலாம் இந்த ஸ்டேஜில். அப்புறம் நம்ம பச்சை போட்ட பிறகு வந்து உப்பு இல்லாமல் தான் நல்லா இருக்காது சாப்பிட. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் நல்லா சூடாக்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒவ்வொரு பச்சையாக எடுத்து போட்டுருவோம். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு பச்சையாக எடுத்து இது ஒவ்வொரு மிளகாயாக எடுத்து மாவில் டிப் பண்ணி போட்டுக்கிடுவோம். மாவு வந்து இந்த அளவுக்கு அந்த மிளகாயிலையோ வாழைக்காயில இதெல்லாம் வந்து ஒட்டி இருந்தால் மாவு வந்தது பஜ்ஜி வந்து நல்லா புசு புசுன்னு நல்லா வரும். தீ வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் எரியணும். குறைச்சிட்டிங்கன்னா பஜ்ஜியில் எண்ணெய் குடிச்சிடும். இன்னும் மிளகாயை வந்து இன்னும் ரெண்டாக கீறி போட்டாலும் சூப்பராக இருக்கும். பஜ்ஜி நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துருவோம். மிளகாயும் நம்ம போட்டு எடுத்துருவோம். பஜ்ஜி வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வீட்டில் கடலை மாவு இருந்துச்சுன்னா பச்சரிசி மாவு கண்டிப்பாக எல்லாம் வீட்லேயுமே இருக்கும். இப்போ பெருங்காயத்தூள், மிளகாத்தூள் இதுதான் போட போகிறோம். அது போட்டால் நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நல்லாயிருக்கும். சோடா உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா புசு புசுன்னு வரும். விருப்பம்னா போடுங்க, இல்லைனா வேணாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துருவோம். தான் தீ மட்டும் குறைச்சி வச்சிடாதீங்க. இப்போ நான் எல்லா பச்சியும் நான் சுட்டு எடுத்துட்டேன். மிளகா பச்சி இப்போ நான் ரெண்டாக போட்டிருந்ததை நீங்கள் நாலாகவும் போட்டு செய்யலாம், நல்லாயிருக்கும். அந்த மிளகா வந்து சிறுசாக இருந்தாலும் நல்லாயிருக்கும், எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஆனால் வேகாத மாதிரி தெரியும். இந்த மாதிரி தேங்காய் சட்னி வச்சு நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராம்ஜோ சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.